ஆட்ட ரோட்ல விட்டு அடிக்கிறத விட தொழுவத்துல கட்டி அடிச்சாதான் சிந்தாம சேதராம அடி விடும். கற்பூங்க இப்போ வளதாளத்துல இருந்திருக்கும் என் தொழிற்சாந்திரத்தோரும் அனைவருக்கும் பவாலிருந்து குழந்தைங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கீரோ வண்டி BS6 சுமாரில் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து வண்டி ரன்னிங் ஆகிட்டுருக்கு, திடீர்னு எஸ்ஆர்டர் விட்டு மறுபடியும் மூவ் பண்ணும்போது திஸ்ன்னு ஆப் ஆகு. அப்புறம் நம்ம ஆப் ஆகுதுன்னு சொன்னோடனே கஸ்டமர் சொன்னோடனே நம்ம ஏர்பெட்டர்லாம் பார்த்தோம், ஏர்பெட்டர்லாம் நல்லா தான் இருக்குது, ஏர்பெட்டர்லாம் நல்லா இருக்குது, சரி தாட்டில் பாடி கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கழட்டினோம். கழட்டின வகையில் இந்த ஏர் போகிற ஸ்க்ரூ ஓட்டையில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு ஏறிடுச்சு கரையேன்னு, அதனால் கரெக்டான ஏர் உள்ளே போகலை. ஆனால் அது எந்த ஸ்டார்டிங் தளரும் இல்லை, அந்த ஏர் வழியாக வந்து இந்த ஓட்டை வழியாக போய் வண்டி இன்ஜினுக்கு ஏர் செலவு அதில் அடைச்சம் கட்டி உங்களுக்கு இதாக கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால் ஆப் ஆயிடுச்சு. இந்த ஐடியில் ஏர் கண்ட்ரோல் வால்வ் ஓட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பார்த்த வகையில் இவ்வளோ குப்பியாக இருந்துச்சு. வெளியே இருந்து கழட்டி பார்த்தா தாட்டில் பாடிலாம் அழுக்கு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே ஊறுப்பட்ட அழுக்கு. தாட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டோம், க்ளீன் பண்ணி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறுப்பட்ட கரையேன்னு அழுக்கு, அதையும் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ நாம் தாட்டில் பாடி வாங்கினோம்னா 25 ml வந்து 110 ரூபாய்க்கு தரேங்க, இது பார்த்திங்கன்னா 350 ml, இது பார்த்திங்கன்னா 290 ரூபா. இது நம்மளுக்கு கொஞ்சம் சேவாவு வாங்குறீங்க, இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு காசு மீதியாவு. இன்றைக்கி இந்த வேலை செய்கிறோம், சின்னதாக ஒரு தகவல். நன்றி, வணக்கம், பவானந்த குழந்தைங்க.